வெரிகோஸ் வெயின்ஸ் மற்றும் வெரிகோஸ் அல்சர். வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னா என்ன, யாருக்கெல்லாம் இந்த நோய் வரக்கூடும், இது நோய் தானா இல்ல வேறு எந்த மாதிரியான பிரச்சனை, இதனுடைய பக்க விளைவுகள்லாம் என்னென்ன, இப்படி பல தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் கௌதமன் அவர்கள் நம்ம நிகழ்ச்சிக்காக இணைந்திருக்காங்க, அவங்கள வரவேற்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். எப்பவுமே நம்ம ஷோவோட ஆரம்பத்துல வெரிகோஸ் வெயின்ஸ்னா என்ன, அதாவது எந்த நோய் பத்தி பேசுறோமோ அதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படிங்கறது ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. வெரிகோஸ் வெயின்ஸ்னா என்ன, இதுல எத்தனை நிலைகள் இருக்கு, யாருக்கெல்லாம் இது வந்து வரக்கூடும் டாக்டர்? பொதுவா வெரிகோஸ் வெயினை பற்றி நிறைய நம்ம பார்த்துருக்கோம். நரம்பு முடிச்சு நோய் அல்லது நரம்பு சுருள் நோய்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, கால்களில் இருக்கக்கூடிய கெட்ட ரத்தத்தை எடுத்து செல்லக்கூடிய ரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற தேவையற்ற ஒரு அழுத்தம், அந்த அழுத்தம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அதிகமாகும் போது நமக்கு அந்த இரத்த குழாய்கள் பழுதடைந்து இரத்த ஓட்டம் சீராக மேலே செல்ல விடாமல் தடுக்கப்பட்டு கால்கள்லேயே தேங்குகின்ற ஒரு பிரச்சனையை தான் வெரிகோஸ் வெயின் அல்லது நரம்பு முடிச்சு நோயின்னு சொல்கிறோம். இதில் 5 நிலைகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். முதல் நிலை அப்படின்னு வரும்போது கால்களில் லேசாக தெரியக்கூடிய பச்சை நிறமான கோடுகள். முதல் நிலையில் பெரும்பாலும் நமக்கு வலிகளோ வேதனைகளோ வேறு எந்த தொந்தரவும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. இரண்டாம் நிலைமைன்னு வரும்போது பச்சை நிறமாக தெரியக்கூடிய இந்த கோடுகள் எல்லாமே கொஞ்சம் கருஞ்சிவப்பு நிறமாகவோ பழுப்பு நிறமாகவோ மாறிவிடுவதை பார்க்க முடியும். அந்த மாதிரி மாறும்போது பார்த்திங்கன்னா அந்த இடங்களில் கொஞ்சம் வலிகள், குறிப்பாக பெண்களுக்கு மாதவிலக்கு நேரங்களில் கடுமையான வலிகள் ஏற்படுவதை பார்க்க முடியும். அல்லது வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக நடைபயிற்சியோ அல்லது நிற்கக்கூடிய ஒரு தேவையோ ஏற்பட்டு விட்டதுன்னா 2-3 நாட்களுக்கு அந்த இடத்தில் தாங்க முடியாத வலிகளும் அந்த இடத்தை சுற்றி அந்த தசைகள் கல் போன்று மாறிவிடுவதையும் பார்க்க முடியும். மூன்றாம் நிலைமைன்னு வரும்போது கால்களில் இரத்த குழாய் ஆரம்பிக்கின்ற இடங்களிலிருந்து ஒன்றுக்கு மேற்பட்ட இரத்த குழாய்கள் உடலுக்கு மேலே வெளியில் வந்து வீங்கி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நிற்கும்போது அதிகமாக பார்க்கலாம், உட்கார்ந்து இருக்கும்போதோ அல்லது படுக்கும்போதோ அந்த அழுத்தத்தை நமக்கு பார்க்கவே முடியாது, கால் சாதாரணமாக இருப்பது போல தோன்றும். பெரும்பாலும் இந்த மூன்றாவது நிலைமையில் நீண்ட நேரம் நிற்கும்போது கால் பாதங்களில் வீக்கங்களும் வலிகளும் எரிச்சல்களும் சில நேரங்களில் மிக கடுமையான அளவு குத்தல் வலிகளும் இருக்கிறத பார்க்க முடியும். கால்களுடைய வீக்கங்கள் அப்படின்னு வரும்போது காலை நேரங்களில் மிக அதிகமாக இருக்காது, நேரம் செல்ல செல்ல கால்கள் வீங்கி கொண்டே வருவதை பார்க்க முடியும். மாலை நேரங்களில் இரவு நேரங்களில் கால்கள் மிகப்பெரிய அளவில் வீங்கி போயிருப்பதை பார்க்க முடியும். நான்காவது நிலைமைன்னு வரும்போது இரத்த குழாய் முழுவதுமே பாதிக்கப்பட்டு கால்களுடைய நிறம் கருப்பாக மாறிக்கொண்டே வருவது, ஆங்காங்கே சிறு காயங்கள் ஏற்பட்டால் கூட கால்களில் ஆறாத ஒரு சூழலோடு அல்லது கடுமையான அரிப்பு வலி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளோடு இருக்கிறத பார்க்க முடியும். இது நான்காம் நிலைமைன்னு சொல்லுவோம். ஐந்தாம் நிலைமை அப்படிங்கிறது கால்கள் முழுமையாக கடுமையான வலி, வேதனை, மரத்து போகின்ற தன்மை, குத்தல் வலிகள், எரிச்சல், இது மட்டும் கிடையாது கால்கள் முழுவதும் புண்ணாகி விடுவதை நம்ம பார்க்க முடியும். பொதுவாகவே 4வது அல்லது 5வது நிலைமை வரும்போது தான் நம்ம எல்லாருமே என்ன கால்களில் இவ்வளோ மாற்றம் இருக்குது அல்லது இவ்வளோ வலி வேதனைகள் இருக்குது, வழக்கமாக நம்ம செய்யக்கூடிய வேலைகளை செய்யவே முடியவில்லையேன்னு மருத்துவரை நாடி செல்வோம். அதுவரையிலும் இந்த வலிகளை பற்றியோ வேதனைகளை பற்றியோ யாரும் பெரிதாக கவலைப்படுவது கிடையாது. வெரிகோஸ் வெயின் அப்படின்னு வரும்போது பெண்களுக்கு மிக அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது, குறிப்பாக குழந்தை பேருக்கு பிறகு. ஆண்கள்னு வரும்போது நின்று வேலை பார்க்கக்கூடிய எல்லா விதமான ஆண்களுக்கும் இது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கால்களில் ஏற்படுகின்ற எலும்பு முறிவு, கால்களுக்கு அதிகமாக அறுவை சிகிச்சை தேவைப்படும் போது ஒரே இடத்தில் நீண்ட நேரம் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல், நின்று இருக்கக்கூடிய ஒரு சூழல், நீண்ட நேரம் நின்று செய்யக்கூடிய வேலை பார்க்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே வெரிகோஸ் வெயின் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் யாராக இருந்தாலும் அனைவருக்குமே இந்த வெரிகோஸ் வெயினுடைய கோளாறுகள், தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் முதல் நிலை இரண்டாம் நிலையில் இருக்கும்போதே முறையான ஒரு ஆயுர்வேத சிகிச்சையும் இதற்கு தேவையான உடற்பயிற்சியையும் உணவு முறைகளையும் குறிப்பாக சில தியான பயிற்சிகளையும் நம்ம எடுத்துக்கொண்டோன்னா இது அடுத்தடுத்த நிலைக்கு போகாமல் நம்மால் தடுக்க முடியும். இன்றைக்கு நிறைய பேர் வெரிகோஸ் வெயினுக்காக அறுவை சிகிச்சை செய்து கொள்வதை பார்க்குறோம். ஆனால் அறுவை சிகிச்சை செய்த பிறகு கூட மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அறுவை சிகிச்சை இல்லாமல் நரம்பு முடிச்சு நோய் என்ற வெரிகோஸ் வெயினை குணப்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது தான் ரொம்ப சிறந்த ஒரு சிகிச்சையாக இருக்கும். அறுவை சிகிச்சை செய்து கொண்டாலும் மீண்டும் வராமல் தடுப்பதற்கு முறையான உடற்பயிற்சி, ஆயுர்வேத சிகிச்சை எடுத்துக்கொண்டாலே படிப்படியாக இந்த நரம்பு முடிச்சு நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைந்து கொண்டே வந்து குணமாகி விடுறதையும் நம்ம பார்க்க முடியும்.
நிச்சயமா டாக்டர், வெரிகோஸ் வெயின்ஸ்னா என்ன, யாருக்கெல்லாம் வரலாம், என்னென்ன நிலைகள் இருக்கு, எப்போ வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கறதையும் அழகா நம்ம நேயர்களுக்காக சொல்லிக் கொடுத்தீங்க. ஓப்பனிங் காலரா தேன்மொழிங்கிற காலர் இருக்காங்க, பேசலாம். தேன்மொழி மேம் வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? சரிங்கம்மா, உங்க சந்தேகத்தை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? வணக்கம்மா. சார், என்னோட பையனுக்கு 1.5 வயசு ஆகுது. சரி. அவனுக்கு வந்து லெப்ட் டெஸ்டிஸ் கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்கு சார். சரி. அது ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஹெர்னியான்னு சொல்லியிருக்காங்க. சரி. அது வந்து சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 1.5 வயசு ஆகுது, இப்போ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி. தொலைபேசி வச்சிருங்க, தொலைக்காட்சி பாருங்க. பொதுவாகவே இன்றைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள்ல 100ல் 2 குழந்தைகள் பிறக்கும் போதே குடலிறக்க நோயாலோ அல்லது விதைப்பை கீழே இல்லாமல் வயிற்று பகுதியில் புதைந்து இருக்கக்கூடிய ஒரு நோயோட பிறக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ குழந்தை அப்படிங்கிறதுனால இதை குணப்படுத்தணும் அப்படின்னா மருந்துகள் மாத்திரைகள் எதுவும் பெரிய அளவில் உதவி செய்யாதுமா? இதற்கு நிச்சயமாக அறுவை சிகிச்சை தான் தேவை. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, பொதுவாக கொஞ்சம் வளர்ந்தவங்க நம்ம வரும்போது வெறும் மருந்து மாத்திரைகள் மட்டும் குடலிறக்கத்தை குணப்படுத்த உதவாது. நிச்சயமாக உணவு முறையில் கொண்டு வரக்கூடிய மாற்றங்களும் உடற்பயிற்சிகளும் சேரும்போது தான் குடலிறக்க பிரச்சனையை நம்ம அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்த முடியும். ஆனால் குழந்தைன்னு வரும்போது அவர்களுக்கு வீரியமான மருந்துகளையும் கொடுக்க முடியாது, உடற்பயிற்சி உணவு முறைகள்லையும் பெரிய கவனத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. வளர்ற குழந்தையாக இருக்கிறதுனால சில நேரங்களில் அந்த குடல் ஏதாவது ஒரு இடத்துல சிக்கிருச்சுன்னா குழந்தைக்கு ரொம்ப சிரமமாயிரும். அதனால் உங்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைக்குமோ ஒரு முறை குழந்தையை கூட்டிகிட்டு போய் குழந்தையினால அறுவை சிகிச்சையாளர் மருத்துவர்கிட்ட பார்த்து கொஞ்சம் அறுவை சிகிச்சை செய்து கொள்ளுங்கம்மா. அதனால் எந்த பாதிப்பும் வராது, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அறுவை சிகிச்சை செய்து குழந்தை ஒரு 5 வயது ஆகும்போது நம்ம ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனை திருச்சி உறையூர் ராமலிங்க நகர்லேயே இருக்குது, ஒரு முறை கூட்டிட்டு வாங்க. மீண்டும் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படாமல் இருப்பதற்கு என்ன உடற்பயிற்சிகள் வேணும், என்ன உணவு முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணால் நல்லதுன்னு நான் சொல்லித்தர சொல்கிறேன். கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அறுவை சிகிச்சை செய்து கொள்வது தான் இப்போ குழந்தைக்கு நல்ல பலனளிக்கக்கூடிய சிகிச்சையாக இருக்கும்மா. சில விஷயங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் இல்லாத ஒரு தீர்வு தேவை இல்லையா டாக்டர்? தொடர்ச்சியாக கண்ணதாசன்ற காலரும் இருக்காங்க, பேசலாம். கண்ணதாசன் சார் வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் கண்ணதாசன், சொல்லுங்க. சரிங்க, மூட்டு வலினா என்ன பிரச்சனை இருக்குங்க, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். சரி, தொலைபேசி வச்சிருங்க, தொலைக்காட்சி பாருங்க. பொதுவாகவே மூட்டு வலிகள் அப்படிங்கிறது இன்றைக்கு நம்முடைய சேர்ந்த ஒரு விஷயமா இருக்கிறத பாக்குறோம். இன்றைக்கு நம்ம சாப்பிடாம கூட இருந்துருவோம், மருந்துகள் சாப்பிடாமல் கூட இருந்துருவோம், தூங்காம கூட இருந்துருவோம். ஆனால் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா காலை எழுந்ததிலிருந்து இரவு நம்மை அறியாமல் தூங்குகின்ற வரை கூடவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எதாக இருக்குன்னா மூட்டு வழியாகத்தான் இருக்கிறத பார்க்குறோம். முட்டுகளில் ஏற்படுகின்ற தேய்மானங்கள், முட்டுகளில் ஏற்படுகின்ற சவ்வுகளுடைய பாதிப்புகள், செய்யக்கூடிய வேலைகளால் ஏற்படுகின்ற மூட்டு வலிகள், வீக்கங்கள், இது எல்லாமே நம்மளை விடாமல் துரத்திட்டு இருக்கிறத பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ இது சம்மந்தப்பட்ட பிரச்சனையை குறைப்பதற்கு மகாராஜ தைலம் சொல்லக்கூடிய எண்ணெய் ரொம்ப அழகான ஒரு மருந்துங்க ஐயா. உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கடைகள், நாட்டு மருந்து கடைகள்லேயே நீங்கள் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 20 மில்லி அளவுக்கு மகாராஜ தைலத்தை எடுத்து சூடு செய்து உங்களுக்கு எங்கெல்லாம் வலிகள் இருக்கோ அந்த இடங்களில் பூசி வெந்நீர் வைத்து ஒத்தடம் கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப அழகாக அந்த வலிகளில் நல்ல முன்னேற்றமோ வீக்கங்கள் நன்றாக குறைந்து கொண்டே வருவதையும் நம்ம பார்க்க முடியும். நம்மளுடைய ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையை கொஞ்சம் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு மகாராஜா கேப்சூல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. மகாராஜா கேப்சூல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மாத்திரை மூட்டு வலிகளை மட்டுமல்ல மூட்டுகளில் இருக்கக்கூடிய தேய்மானங்களை கூட குறைக்கக்கூடிய அழகான ஒரு அருமருந்து. அந்த மாத்திரையை காலை 2, மதியம் 2, இரவு 2 உணவுக்கு ஒரு 30 நிமிடம் முன்பு வெந்நீரோடு சாப்பிடுங்க. மகாராஜா தைலம்னு சொல்லக்கூடிய எண்ணெயை சூடு செய்து உங்களுக்கு வலி இருக்கக்கூடிய இடங்களில் தடவிட்டு வெந்நீர் வைத்து ஒத்தரம் கொடுங்க. ஒருவேளை உங்கள் ஊரில் மகாராஜ தைலமோ கேப்சூலோ கிடைக்கலன்னா நம்ம மருத்துவமனைக்கு, ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனைக்கு நீங்கள் கொஞ்சம் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான மகாராஜ தைலத்தையும் கேப்சூலையும் உங்கள் வீட்டுக்கே கிடைக்கிற மாதிரி அனுப்பி வைப்பாங்க. ஒரு 6 மாத காலம் தொடர்ந்து இதை உபயோகப்படுத்துங்க, வலிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும்.
எப்பொழுதாவது சென்னை வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தாலோ அல்லது திருச்சி நீங்கள் போகக்கூடிய வாய்ப்போ அல்லது இருந்தாலோ நம்ம மருத்துவமனை எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு முறை போனீங்கன்னா மூட்டு வலிகளை குறைக்கக்கூடிய மூட்டு வீக்கங்களை குறைக்கக்கூடிய உடற்பயிற்சிகள் என்ன வேணும்னு சொல்லி கொடுப்பாங்க. கொஞ்சம் கவனத்தோடு ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. படிப்படியாக இந்த பிரச்சனைகள் நன்றாகவே நீங்கி விடுவதை நம்ம பார்க்க முடியும். கவலைப்படவே வேண்டாங்கய்யா. நிச்சயமா, வீட்டில் இருந்தபடியே என்ன செய்யலாம் அப்படிங்கறத அழகா சொல்லி கொடுத்தீங்க டாக்டர். இன்னும் கொஞ்சம் நிரந்தரமான தீர்வு வேணும்னா நம்ம மருத்துவமனை அணுகுனாக்க கட்டாயமா தீர்வு கிடைக்கும். தொடர்ச்சியான ஒரு காலரும் இருக்காங்க டாக்டர், பேசலாம். பிரகாஷ் சார் வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? சரிங்க சார், டாக்டர் கிட்ட உங்க சந்தேகத்தை கேட்கலாம் சார். வணக்கம் சார். சளி அதிகமா இருக்கிறது இதெல்லாம் எவ்வளவு மாசமா இருக்கு? சரிங்க, கவலைப்படாதீங்க, இதற்கான தீர்வு நான் சொல்லித்தரேன். தொலைபேசி வச்சுருங்க, தொலைக்காட்சி பாருங்கள். சரி, இன்றைக்கு எல்லாருமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றனா, காச நோய் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய உயிர்கொல்லி நோயாக தான் இன்றைக்கி நம்ம பார்க்கணும். இன்றைக்கு நமக்கு ஒரு காச நோய் இருக்குதுன்னு ஒரு மருத்துவர் சொல்கிறாரு, சில மருந்துகளை கொடுக்குறாங்க. குறிப்பிட்ட காலம், 6 மாதம் 1 வருடம்னு குறிப்பிட்ட காலம் அந்த மருந்துகளை நம்ம எடுத்துக்கிறோம். அதன் பிறகு வந்து திரும்பவும் பரிசோதனை செய்கிறாங்க, நோய் குணமாயிருச்சின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் மீண்டும் 6 மாதத்திற்கு 1 முறை மருத்துவமனையை அணுகி நம்மளுடைய உடல் பூரணமாக குணமாகிவிட்டதா அப்படிங்கிற பரிசோதனை செய்து கொள்வது மிக மிக அவசியம். இன்றைக்கு துரதிருஷ்டவசமாக பார்த்தீங்கன்னா காச நோயின்னு சொல்லக்கூடிய டிபியை பற்றி மிகப்பெரிய விழிப்புணர்ச்சி படித்தவர்களிடையே கூட இல்லாமல் இருக்கிறத பார்க்குறோம். இந்த காச நோய் ஒரு முறை உடம்புல ஏற்பட்டதுன்னா இன்றைக்கு சிகிச்சை சில நேரங்களில் நிரந்தரமாக எடுக்கக்கூடிய ஒரு தேவை கூட ஏற்படலாம். நவீன மருத்துவத்தால் மட்டும்தான் காச நோயை குணப்படுத்த முடியும்னு கிடையாது. ஆயுர்வேத மருத்துவ முறையால், சித்த மருத்துவ முறையால் காச நோயை கட்டுப்படுத்துவதற்கும் குணப்படுத்துவதற்கும் நிறைய மருந்து வகைகள் இருக்கிறது. நம்ம செய்ய வேண்டியது, உடலுடைய பலம் குறைந்து கொண்டே போகிறது, எடை குறைந்து கொண்டே போகிறது, சளி இருமல் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது, மூச்சு விடுவதற்கு பேசுவதற்கு கூட சிரமம் அதிகமாகிறது, பசியின்மை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருக்கிறது, ஒரு நாளைக்கு 4 முறை 5 முறை மலம் கழிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது, இதெல்லாம் இருக்குன்னா நமக்கு காச நோய் நிச்சயமாக திரும்பவும் ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், உங்களால் எப்போ முடியுமோ ஒரு முறை நீங்கள் ஏற்கனவே பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு சென்று மருத்துவ பரிசோதனைகள் செய்து கொள்ள முடியுமான்னு பாருங்கள். திங்கள் முதல் வியாழன் வரை 4 நாட்கள் சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தலைமை மருத்துவமனையில் என்னை நேரில் சந்திக்க முடியும். உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ ஒரு முறை என்னையும் வந்து சந்திக்க முயற்சி பண்ணுங்கள். டிபிஐ பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ரிலாப்ஸ்னு சொல்லுவோம். ஒரு முறை குணமான பிறகு மீண்டும் அந்த நோய் கிருமிகளுடைய பலம் அதிகமாகி மீண்டும் நம்ம உடம்பை தாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்போது வெறும் இன்றைக்கு கொடுக்கக்கூடிய டிபிக்கான சிகிச்சையை மட்டும் எடுத்துக்கொள்வதை விட அது கூடவே சேர்த்து இயற்கை ஆயுர்வேத மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் போது உடல் குணமாவது மட்டுமல்ல, மிக வேகமாக டிபி சம்பந்தப்பட்ட காரணிகள் உடலிலிருந்து மறைந்து விடுவதையும் நம்ம பார்க்க முடியும். மீண்டும் மீண்டும் இது சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படாமல் தடுத்து கொள்ளவும் முடியும். ஸோ தனியான ஒரு சிகிச்சையாக எடுத்து கொள்வதை விட அலோபதி மருத்துவத்தோடு சேர்த்து ஒன்றிணைந்த இன்டகிரேட்டட் சிகிச்சையாக அதை எடுத்துக்கொள்ளும் போது காச நோய் வேகமாகவே குணமாகி விடுறதை நம்ம பார்க்க முடியும். ஐயா, நீங்கள் முதல்ல சென்று மருத்துவமனைக்கு சென்று என்ன மருந்துகள் தேவைங்கிறத பாருங்கள். எப்போ முடியுமோ சென்னை கோடம்பாக்கம் மருத்துவமனைக்கு வந்து என்னை சந்திக்க முடியுமான்னு பாருங்கள். என்ன தேவைங்கிறத விவரமாக நான் சொல்லி கொடுக்குறேன், கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். சீக்கிரமாகவே இந்த பிரச்சனை குணமாகிறத நம்ம பார்க்கலாம், கவலைப்படாதீங்க. நிச்சயமா, எவ்வளவு தீவிரமான பிரச்சனைகளாக இருந்தாலும் ஆயுர்வேதத்தில் அதற்கான தீர்வுகள் கட்டாயமாக இருக்கு. நாம் தான் வந்து அதை அணுகிறத வந்து கொஞ்சம் விலக்கி வச்சிருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். இருக்கா இல்லையான்ற ஒரு கன்ஃபியூஷன் போய் கேட்டுட்டா தெரிஞ்சிடும் இல்லையா டாக்டர்? தொடர்ச்சியான ஒரு காலரும் இருக்காங்க, நம்ம பேசலாம். பத்மநாபன் சார் வணக்கம். சரிங்க சார், டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் பத்மநாபன் சார். சரிங்க, சரிங்க.
அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அது என்னன்னு சொல்லித்தரேங்க. இப்போ நீங்கள் உயரம் எவ்வளோ இருப்பீங்க சார்? ஹைட் வந்து 5.11 சார். 5.11, கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோ எடை கூட தான் இருக்குது. சரிங்க, இதற்கான தீர்வு நான் சொல்லித்தரேன். தொலைபேசி வச்சுருங்க, தொலைக்காட்சி பாருங்கள். ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உடல் எடை அப்படிங்கிறது இன்றைக்கு வெரிகோஸ் மெயின்னு சொல்லக்கூடிய நரம்பு முடிச்சு நோயை உருவாக்குகின்ற ஒரு மிகப்பெரிய நோயினே சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கு நிறைய பேருக்கு வந்து உடல் எடைங்கிறது ஒரு சாதாரண விஷயமாக தான் பார்க்குறோம். ஆனால் உடல் எடை அதிகமாக இருப்பதே ஒரு நோய் அப்படிங்கிறத நம்ம உணர்றது கிடையாது. உடல் எடையை குறைக்க வேண்டும் அப்படிங்கிறதுல தனி கவனம் நமக்கு தேவை. இன்றைக்கு வெரிகோஸ் மெயினோடு வரக்கூடிய பெண்களில் 170 பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கு உடல் எடை மிக அதிகமாக இருக்கும்போது அல்லது மெனோபாஸ்க்கு பிறகு தானாகவே உடல் எடை அதிகமாகும் போது தான் அந்த வெரிகோஸ் வெயினுடைய பிரச்சனை அதிகமாகிறதே நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த வெரிகோஸ் வெயின் ஏற்பட்டு இருப்பதற்கு அல்லது அதிகமாக போயிருப்பதற்கு இந்த உடல் எடை ஒரு காரணமாக இருக்கலாம். வெரிகோஸ் வெயினுடைய சிகிச்சையோடு சேர்த்து உடல் எடை குறைப்பதற்கான வழிமுறைகளையும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், சேலத்தில் சுப்பிரமணியபுரம் புதூர் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற இடத்துல நம்முடைய ஸ்ரீ வர்மா ஆயுர்வேத மருத்துவமனை இருக்குது. உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குமோ ஒரு முறை அங்கே போய், அங்கே என்னுடைய சக மருத்துவர் டாக்டர் லலிதா இருக்காங்க, அவங்கள ஒரு முறை நீங்கள் சந்திங்க. அவங்க உங்கள் கால்களை பரிசோதனை செய்து பார்த்து உங்களுடைய உயரம், எடை அளவு, உங்களுடைய உருவ அமைப்பு எல்லாத்தையும் பார்த்து என்ன மாதிரி சிகிச்சைகள் தேவை, உதாரணத்துக்கு எடையை குறைப்பதற்கு என்ன உணவு முறைகள் தேவை, வெரிகோஸ்மைன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையையும் எடையையும் சேர்த்தே வேகமாக குறைப்பதற்கு என்ன வகையான மருந்துகள் அல்லது உடற்பயிற்சிகள் தேவைங்கிறத விளக்கமாக சொல்லி கொடுப்பாங்க. கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு மாதமும் 4வது வெள்ளிக்கிழமை சேலத்தில் என்னை சந்திக்க முடியும். முடிஞ்சதுன்னா என்னை ஒரு முறை சந்திக்க முயற்சி பண்ணுங்கள். மகாராஜ தைலம்னு சொல்லக்கூடிய எண்ணெய் கால்களில் இருக்கக்கூடிய உளைச்சல்களையும் வலிகளையும் வீக்கங்களையும் நிறமாற்றங்களையும் கூட மாற்றக்கூடிய அழகான ஒரு அருமருந்து. உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மருந்து கடைகள், நாட்டு மருந்து கடைகளில் போய் மகாராஜ தைலம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 20 மில்லி அந்த எண்ணெயை எடுத்து சூடு செய்து இடுப்பு முதல் கால் வரை தடவி நன்றாக ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து குளிக்க வைங்க. மிக வேகமாக இந்த வலிகள்லாம் குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும். நல்ல ஒரு சிகிச்சை, ஆயுர்வேத மருந்துகள், உடற்பயிற்சிகள், உணவு முறைகள், தியான பயிற்சிகள், தேவைப்பட்டால் கொஞ்சம் ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சைகள், இந்த 5 விஷயங்களை ஒன்றாக சேர்த்து ஒரு முறைப்படுத்தப்பட்ட சிகிச்சையாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணோன்னா இந்த வலிகளும் வேதனைகளும் அந்த கருப்பு நிறமாக தெரியக்கூடிய நரம்பு முடிச்சுகளுக்கும் கூட வேகமாக கரைந்து விடுறதை நம்ம பார்க்கலாங்க. நிச்சயமாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் கொடுக்கும்போது எவ்வளோ நாள்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் அழகான தீர்வுகள் அப்படிங்கிறது கிடைக்கும். எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்குது டாக்டர், வலின்னு வந்தால் மட்டும்தான் டாக்டர் அணுகிறாங்க. வலி வர்றதுக்கு முன்னாடியே அந்த தீர்வுகள் இருக்குது, நம்ம வந்து அதை செய்ய மறந்துடும். ஸோ இனியிலேருந்து நம்ம அதை தான் பின்பற்ற வேண்டியிருக்கு. தொடர்ச்சி இன்னொரு காலரும் இருக்காங்க டாக்டர், பேசலாம். கலைசெல்வி மேம் வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்மா, எங்கேருந்துமா அழைச்சிருக்கீங்க? சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்கம்மா, உங்கள் கேள்வி என்ன? வணக்கம் சார். வணக்கம்மா. சார், எங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து 45 வயசு ஆயிருச்சு சார். சரிங்க. அவருக்கு சளி, இருமல் தொந்தரவு இப்போ தொடர்ந்து ஒரு 3-4 மாசமாவே இருக்குது சார். சரி. அது டாக்டர் கன்சல்ட் பண்ணி செக் பண்ணதுக்கு பிளட் டெஸ்ட் எக்ஸ்ரே இந்த மாதிரி எடுத்ததுக்கு ஆஸ்து மாப்பிள அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுத்துருக்காங்க சார். ரெகுலராகவே தொடர்ந்து கண்டினியூ சாப்பிடணும் சரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சார். அந்த மாத்திரை சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். மாத்திரை விட்டா மறுபடியும் சளி தொந்தரவு இருந்துகிட்டே இருக்குதுங்க சார். சரிங்கம்மா, என்ன வேலை செய்யறாருமா? நான் ஃபேன்சி ஸ்டோர்ல வச்சிருக்கேன் சார். சோ நிறைய தூசுக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்க வேண்டிய தேவை உண்டு இல்லையா? நேரத்துக்கு நல்லா சாப்பிடுறாங்களா? நல்ல ஓய்வுலாம் எடுக்கிறாங்களா? தூக்கமும் சரியா இருக்கிறது சரிங்கம்மா. இதற்கான தீர்வு நான் சொல்லித்தரேன், தொலைபேசி வச்சிருங்க, தொலைக்காட்சி பாருங்க. பொதுவாகவே நம்மளுடைய வயிறுடைய ஆரோக்கியத்திற்கும் நமக்கு ஏற்படக்கூடிய நுரையீரல் நோய்களுக்கும் நிறைய சம்பந்தங்கள் உண்டு. ஒரு மலச்சிக்கல் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய நுரையீரல் அதாவது ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறத பார்க்க முடியும். அதே போல் யாருக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 4 முறை 5 முறை குறிப்பாக உணவு சாப்பிட்ட உடனேயே மலம் கழிக்கணும்னு ஒரு உந்துதல் ஏற்பட்டு போகிறாங்க பாருங்கள், அவங்க எல்லாருக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கிறத பார்க்க முடியும். ஒரு வீட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்க, அதில் அந்த அதிகமாக மலம் கழிக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி தும்மல், இருமல், நெஞ்சு சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்,
மாதத்திற்கு ஒரு முறையாவது காய்ச்சல் இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கிறத பார்க்க முடியும். உணவு நேரத்திற்கு சாப்பிடாமல் இருப்பது, இரவு தூக்கம் குறைவாக வைத்து கொண்டிருப்பது, அதிகமாக வேலை செய்து கொண்டே இருப்பது, இது எல்லாமே நம்மளை முதல்ல பாதிக்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய நுரையீரல் தான். நுரையீரல் நோய்கள் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வாமை ஒரு பெரிய காரணமாக இருக்கிறத பார்க்குறோம், அலர்ஜீஸ்ன்னு சொல்லக்கூடியது. இரண்டாவது, நுரையீரலுக்கு தேவையான ஆகாரங்களை சாப்பிடாமல் இருப்பது ஒரு பெரிய காரணம். மூன்றாவது ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு இந்த நுரையீரலில் ஏற்படுகின்ற அகழ்ச்சிகளுக்கு முழுமையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது. இன்றைக்கு நவீன மருத்துவம் அப்படின்னு நம்ம நுரையீரல் நோய்களுக்கு செல்லும்போது கொடுக்கக்கூடிய மருந்துகள் தற்காலிக குணமளிக்கக்கூடிய மருந்துகளாகத்தான் பெரும்பாலும் இருக்கிறதே தவிர நிரந்தர குணமளிக்கக்கூடிய மருந்துகளாக இருப்பதே கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்களே அதை உணர்ந்திருப்பீங்க, மருந்துகள் எடுத்துக்கொள்ளும்போது உடல் நன்றாக இருக்கும், ஆனால் மருந்துகள் அந்த விடும்போது மீண்டும் அதே தும்மல், அதே இருமல், அதே சளி, இது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறத பார்க்க முடியும். ஆயுர்வேத மருத்துவம் இந்த பிரச்சனையை எப்படி அணுகுது அப்படின்னு பார்த்தோம்னா, முழுக்க முழுக்க உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை ஊக்கப்படுத்தி உணவுகள் மூலம் எவ்வாறு உடலுடைய சக்தியை மேம்படுத்த முடியும், காயகல்பமாக என்ன செய்ய முடியுங்கிற விஷயங்களை ஆராய்ந்து மூச்சு பயிற்சிகளுடைய முக்கியத்துவம், உடற்பயிற்சிகளுடைய முக்கியத்துவத்தையும் சேர்த்து ஒருவேளை நுரையீரலில் மிக அதிகமான சளிகள் இருக்குமானால் அதை வெளிக்கொண்டு வருவதற்கான முழு முயற்சிகளை செய்ய வேண்டும். இந்த ஐந்து விஷயங்களை முறையாக நம்ம ஃபாலோ பண்ண வச்சோன்னா மிக அழகாக நுரையீரல் மண்டலம் பலமடைந்து விடுறதையும் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வேகமாக குணமாகி விடுவதையும் நம்ம பார்க்க முடியும். நீங்கள் கவலைப்பட வேண்டாமா, நாளைக்கு நான் ஈரோட்டில் தான் இருக்கேன். நாளை காலை 9 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை ஈரோடில் நடக்கக்கூடிய மருத்துவ முகாமில் என்னை நேரில் சந்தித்து மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். முடிஞ்சதுன்னா நீங்கள் உங்கள் கணவரை கூட்டிகிட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா மருத்துவ அறிக்கைகளையும் எடுத்துகிட்டு என்னை நேரில் வந்து சந்திக்க முயற்சி பண்ணுங்கள். என்ன தேவை அப்படிங்கிறத விவரமாக நான் சொல்லித்தரேன், ஒன்றும் கவலைப்பட வேண்டாமா. நிச்சயமா டாக்டர், நம்ம நிகழ்ச்சியிலே நிறைய தடவை பதிவு பண்ணியிருக்கீங்க நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எவ்வளோ ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட், எவ்வளோ அழகான கியூர் கொடுக்குது, கூடவே எப்படி வந்து நம்ம பிராணாயாமம் போன்ற பயிற்சிகளை செய்யணுங்கிறதையும் அழகாக சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஸோ தீர்வு அப்படிங்கிறது இருக்கு, நம்ம வந்து ஒரு சைடே வந்து மெடிசன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு இல்லாமல் கொஞ்சம் ஆயுர்வேதமும் ட்ரை பண்ணணும் அப்படி இல்லையா டாக்டர்? தொடர்ச்சி ஐயப்பன்ற காலரும் இருக்காங்க, பேசலாம். ஐயப்பன் சார் வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? திருப்பூர்லேருந்து. திருச்சியிலிருந்து. சரிங்க சார், டாக்டர் கிட்ட உங்க கேள்வி கேட்கலாம். வணக்கம் ஐயப்பன் சார். சொல்லுங்க சார். சரிங்க, காயமா மாறிடுது. சரி, சரிங்க. ஓ சரி, சரிங்க. என்ன வேலை செய்றீங்க? பண்றீங்க, சரிங்க. புகைப்பிடிக்கிற பழக்கம், மது அருந்த பழக்கம் ஏதாவது இருக்குங்களா? வெரி குட்ங்க. இதற்கான தீர்வு நான் சொல்கிறேங்க, தொலைபேசி வச்சுருங்க, தொலைக்காட்சி பாருங்கள். ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா நின்று பார்க்கக்கூடிய வேலை, அதைவிட முக்கியமாக எடை அதிகமாக தூக்கக்கூடிய வேலைகள், இது எல்லாமே நமக்கு ஆகும்போது கால்களில் நரம்பு முடிச்சு நோயின்னு சொல்லக்கூடிய வெரிகோஸ்பெயின் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இன்றைக்கு வெரிகோஸ்பெயின் ஏற்படும்போது அந்த கால்களில் 3-ம் நிலை, 4 அல்லது 5-ம் நிலைக்கு அது செல்லும்போது கால்களில் தேவையற்று இருக்கக்கூடிய கெட்ட இரத்தத்துடைய அளவு ஒரு குறிப்பிட்ட விகிதத்திற்கு மேலே போகும்போது நமக்கு நல்ல இரத்தம் கால்களுக்கு செல்லக்கூடிய விகிதம் குறைய ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு அந்த விகிதங்கள் குறைய ஆரம்பிக்கிறதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய கால்கள் ஒரு காயம் ஏற்பட்டால் அதை ஆறுவதற்குள்ளைய சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டே வருவதை நம்ம பார்க்க முடியும். அதுதான் டிப்பிக்கலாக இப்போ நடக்குது உங்களுக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும், நமக்கு சிறு காயமாக இருக்கும், வேலை செய்ய செய்ய காயத்துடைய அளவு பெருசாகிட்டே போகும். என்ன மருந்துகளை எடுத்துக்கொண்டாலும் என்ன பூச்சிகளை போட்டாலும் கூட அந்த காயம் ஆறாத ஒரு சூழலாகவே இருக்கும். மருத்துவர்கிட்ட போகும்போது வேணால் அந்த நரம்புகளை எடுத்துடலாம், காயம் ஆறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நரம்புகளை எடுத்தாலும் கூட சில நேரங்களில் அறுவை சிகிச்சைக்கு கட் பண்ணக்கூடிய காயங்கள் கூட ஆறாமல் நின்று விடுவதையும் நம்ம பார்க்க முடியும். கவலைப்பட வேண்டாம், வெரிகோஸ்பெயினை குணப்படுத்துவது அப்படிங்கிறது நம்ம மருத்துவமனையுடைய மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி. குறிப்பாக
அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்துவது அப்படிங்கிறது ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையுடைய ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி, கவலைப்படவே வேண்டாம். திருச்சியில் உறையூரில் ராமலிங்க நகர் முதல் தெரு அப்படிங்கிற இடத்துல நம்மளுடைய ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனை இருக்குது. அந்த தெருவுக்குள்ளே நீங்கள் நுழையும் போதே வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மூன்றாவது பில்டிங்கே நம்முடைய மருத்துவமனை தான் இருக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு அங்கே என்னுடைய சக மருத்துவர் டாக்டர் மனோரஞ்சிதம் இருக்காங்க, ஒரு முறை அவங்கள சந்திங்க. அவங்கள நீங்கள் சந்திக்கும்போது உங்கள் கால்களை பரிசோதனை செய்து பார்த்துட்டு எந்த நிலைமையில் வெரிகோஸ் வெயின் இருக்குது, ஒருவேளை ஐந்தாம் நிலைமை வெரிகோஸ் அல்சரா மாறி இருக்கா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத விவரமாக சொல்லி கொடுப்பாங்க. கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், படிப்படியாக இந்த பிரச்சனைகள் குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை திருச்சியில் என்ன சந்திக்க முடியும், ஒருவேளை உங்களுக்கு அந்த நேரத்தை என்ன பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு முறை நேரில் வந்து சந்திங்க. இந்த பிரச்சனையை சுலபமாக எவ்வாறு தீர்க்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்லித்தரேன், ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்க. ஐயப்பன் சார், டிஸ்பிளேல நம்பர்ஸ் வரும், அதில் திருச்சிக்கான நம்பர்ஸும் இருக்கும், ப்ளீஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் டாக்டர் நேரில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டாக்டர் எப்போ வருவாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு போய் பாருங்கள். இல்லை இப்போயே நீங்கள் போய் டாக்டர்ஸ் அங்கே பார்க்கணும்னா கூட பார்க்கலாம், அதே நம்பர்ஸ் தான் அப்பாயின்மெண்ட்டுக்கு. ஸோ ரீசெண்டாக எடுத்த ரிப்போர்ட்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் பார்க்கலாம். என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்கோ அதெல்லாம் நம்ம டாக்டர்ஸ் கிட்ட சொன்னிங்கன்னா தீர்வுகள் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்குது. தொடர்ச்சியாக வடிவேலுங்கிற காலர் இருக்காங்க, டாக்டர் பேசலாம். வடிவேலு சார் வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? சரிங்க சார், டிவி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டிவி வால்யூமை கம்ப்ளீட்டாக குறைச்சிருங்க, டாக்டர் கிட்ட ஃபோனில் மட்டும் உங்களுடைய கேள்வியை கேளுங்க, சரிங்களா? வணக்கம் வடிவேல் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. சரிங்க ஐயா. என்ன வயசாச்சுங்க? தொலைபேசி வச்சிருங்க, தொலைக்காட்சி பாருங்க. சரி, பொதுவா நான் சொன்ன மாதிரி வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும் போது சில நேரங்களில் அந்த பிரச்சனை தீர்வது கிடையாது அப்படிங்கிறது ஒரு உண்மை. அதுவும் நீங்கள் கண்டக்டர்னு சொல்லும்போது 12 மணி நேரம் 14 மணி நேரம் நின்று செய்யக்கூடிய வேலை தான் நீங்கள் செய்யக்கூடிய வேலை. அப்போ என்ன ஆகுது, நமக்கு மீண்டும் மீண்டும் இரத்த குழாய்களுடைய பாதிப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இதை தடுப்பதற்கு நம்ம என்ன செய்யணும், முறையான உடற்பயிற்சிகளில் கவனம் செலுத்தணும். நிறைய வகையான உணவு முறைகளுடைய மாற்றத்தையும், ஒருவேளை மதுப்பழக்கம் புகைப்பழக்கம் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் நிறுத்தக்கூடிய வாய்ப்புகளை நம்ம அதிகப்படுத்திக்கணும். அன்னும் ஒன்று பண்ணுங்க ஐயா, வர சனி ஞாயிறு 2 நாட்கள் கோயம்புத்தூரில் பீலமேடு ராஜலட்சுமி நகர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையில் என்ன சந்திக்க முடியும். நீங்கள் முடிஞ்சதுன்னா ஒரு முறை மருத்துவமனையை தொடர்பு கொண்டு ஒரு முன்பதிவு செஞ்சுட்டு என்னை நேரில் வந்து சந்திக்க முடியுமான்னு பாருங்கள். நீங்கள் என்னை சந்திக்கும்போது என்ன தேவை அப்படிங்கிறத விவரமாக நான் சொல்லி கொடுக்குறேன். நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் பண்ணுங்கள், சீக்கிரமாகவே இந்த பிரச்சனை குணமாகி வரத பார்க்கலாம். எதுவும் கவலைப்பட வேண்டாங்க ஐயா. அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி ஒரு செகண்ட் ஒப்பீனியன் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இன்கேஸ் நம்ம பண்ணிட்டோம் தெரியலைன்னா கூட இங்கே தீர்வுகள் கட்டாயமாக இருக்கும், மறுபடியும் வராமல் இருக்கிறதுக்கான தீர்வுகள் இருக்கு. அது எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியான நியூஸ் டாக்டர். தொடர்ச்சி இன்னொரு காலரும் இருக்காங்க, நம்ம பேசிடலாம். தனலட்சுமி மேம் வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? சரிங்கம்மா, உங்க சந்தேகம் என்ன, டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம்மா. என் பொண்ணுக்கு கால்ல சுடுதண்ணி பட்டு அல்சாரி வச்சு. சரிங்க. தொலைபேசி வச்சிருங்க, தொலைக்காட்சி பாருங்க. பொதுவாகவே தோள்கள்ல ஏற்படுகின்ற பிரச்சனைகளை நம்ம முறைப்படுத்தப்பட்ட சிகிச்சையை எடுத்துக்கணுமா? ஒரு தோல் பிரச்சனை ஒரு வருடமாக தீராமல் இருக்குது அப்படின்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சிகிச்சை முறை மிகவும் தவறாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ தோள்களில் ஒரு கொப்பளம் போல் வருகிறது, நீர் கொப்பளம் உடைந்து விடுகிறது, அந்த இடம் கருப்பாக மாறுது, அப்புறம் அந்த இடம் படை போன்று பெருசாக வட்டமாக மாறிவிடுகிறது, அதை சுற்றி நிறைய கொப்பளங்கள் தோன்றுகிறது அல்லது தோன்றாமல் இருக்கிறது அப்படின்லாம் வரும்போது இதெல்லாம் வந்து லிச்சன் பிளான சம்பந்தப்பட்ட தோல் நோயோ அல்லது கரப்பான் சம்பந்தப்பட்ட தோல் நோயாக இருக்கிறதா அல்லது அக்கி சம்பந்தப்பட்ட தொந்தரவாக அது ஏற்பட்டு தீராத அக்கியாக இருக்கிறதா என்னங்கிறதுல கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கணும். இன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா,
தோல் நோய்களை பற்றிய விழிப்புணர்வு நம்ம எல்லாருக்குமே மிக குறைவாக இருக்கிறது. சில தோல் நோய்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது மெதுவாக இருக்கும், 2 வருடம் 3 வருடம் ஆகும்போது நமக்கு உடலெல்லாம் பரவக்கூடிய தோல் நோயாக மாறிவிடும். மருத்துவரை சந்தித்து ஒரு முறையான மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக. ஏன்னா இன்றைக்கு மருத்துவர்களால் தான் உங்களுக்கு அது என்ன வகையான தோல் நோய், ஏன் ஏற்பட்டது, தொற்றுக்களுடைய வகையா, பூஞ்சைகளுடைய வகையா, ஃபங்கல் இன்ஃபெக்ஷனா, அல்லது உடம்புல வேறு ஏதாவது பிரச்சனை இருந்து அதை வெளிப்படுத்தக்கூடிய அறிகுறிகளாக இவை இருக்கிறதாங்கிறத புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா காலெல்லாம் நிறைய பேச்சஸோடு வருவாங்க. என்ன அப்படின்றது நம்ம பரிசோதனை பண்ணி பார்த்தோம்னா அவங்க சக்கரை நோயாளியாக கூட இருப்பாங்க, அவங்களுக்கு இதுவரைலாம் சக்கரையை செக் பண்ணல அப்படிம்பாங்க. ஸோ சிலருக்கு பார்த்தீங்கன்னா அது வெரிகோஸ் வெயினோட பாதிப்பாக இருக்கும், சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக இருக்கும், சிலருக்கு நம்ம சொல்கிற மாதிரி படர் தாமரையாக இருக்கும். ஸோ என்னங்கிறத நம்ம பார்த்தோம்னா தான் கரெக்டாக அதை புரிந்து கொள்ள முடியும், சரியான சிகிச்சை அளித்து அதை வேகமாகவும் குணப்படுத்த முடியும். உங்களுக்கு முடிஞ்சதுன்னா ஒரு முறை கோயம்புத்தூரோ அல்லது சேலமோ அல்லது ஈரோடோ 3 இடத்துலையுமே நம்முடைய மருத்துவமனைகள், மருத்துவ முகாம்கள் இருக்குது. உங்களுக்கு எது பக்கமோ, அல்லது மதுரை கூட உங்களுக்கு பக்கம்தான் நினைக்கிறேன், பழனியிலிருந்து எது பக்கமோ ஒரு முறை மருத்துவமனைக்கு வந்து நம்முடைய மருத்துவமனையில் ஒவ்வொரு மருத்துவமனையிலும் மகளிர் சிறப்பு மருத்துவர்களும் மருத்துவர்களும் இருக்காங்க. ஒரு முறை குழந்தையை கூட்டிகிட்டு வந்து காட்டுங்க, என்ன தேவை இருக்குன்னு பார்ப்போம், அதை குணப்படுத்துவதற்கு என்ன வழிமுறைகள் இருக்குன்னு பார்ப்போம். என்ன நோயின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அதை குணப்படுத்துவது ரொம்ப ரொம்ப சுலபம். ஒருவேளை உங்களுக்கு அதிகமாக வர முடியாதுன்னு நினச்சிங்கன்னா மருத்துவமனையை தொடர்பு கொள்ளுங்கள், டாக்டர் பிரிசில்லா கிட்ட பேசணும்னு சொல்லுங்கள். அவங்க உங்ககிட்ட தொலைபேசியில் பேசுவாங்க, அவங்களுக்கு தேவையான தகவல்களை கேட்பாங்க, விளக்கமாக நீங்கள் சொல்லிக் கொடுங்க. படங்கள் ஏதாவது எடுத்து அவங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்ப முடியுமான்னு பாருங்கள். நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை எப்படி குணப்படுத்தணும், என்ன தேவைங்கிறத விவரமாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேம்மா. நிச்சயமாக தீர்வுகள் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்குது, அணுக வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய கடமையாக இருக்கு இல்லையா டாக்டர்? தொடர்ச்சி நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேர்களை நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரப்போகிறது ஒரு ஷார்ட் பிரேக், பிரேக்குக்கு அப்புறமா தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் சிறப்பு சிகிச்சைகள், முதுகு தண்டில் ஏற்படும் சவ்வு விலகல், அழுத்தம், மூட்டுகளில் ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகள், முதுகு தண்டுவட வலிகள், இரத்த நாளங்களில் ஏற்படும் வெரிகோஸ் வெயின், சைனஸ், ஆஸ்துமா, சோரியாசிஸ், தோல் நோய்கள், தைராய்டு, மாதவிலக்கில் ஏற்படும் கோளாறுகள், கருப்பை கட்டி, சிறுநீரகக்கள், சிறுநீரக செயலிழப்பு, மூலம், பௌத்திரம், குடலிறக்கம், ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு ஏற்படும் குழந்தையின்மை பிரச்சனைகள் மற்றும் ஆட்டிசம் போன்ற அனைத்திற்கும் அறுவை சிகிச்சை இல்லாமலேயே பஞ்சகர்மா சிகிச்சை மூலம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் டாக்டர் கே கௌதமன் BAMS அவர்களின் மருத்துவ முகாம் நவம்பர் மாதம் 2ம் வாரம் 5ம் தேதி செவ்வாய்க்கிழமை விழுப்புரத்திலும், 8ம் தேதி வெள்ளிக்கிழமை ஈரோட்டிலும், 9ம் தேதி சனிக்கிழமை, 10ம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோயம்புத்தூரிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0444609949. நீங்களும் இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிடுங்கள். திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12:45 முதல் 1 மணி வரை ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனை வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் உணவே மருந்து என்று விளக்குகிறார் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் டாக்டர் கே கௌதமன் BAMS அவர்கள். நேயர்களே, நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். வெல்கம் பேக். இது ஸ்ரீ வர்மா ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் வெரிகோஸ் வெயின்ஸ்னா என்ன, வெரிகோஸ் அல்சர்ஸ்னா என்ன, யாருக்கெல்லாம் இது வரக்கூடும், குறிப்பாக அறுவை சிகிச்சை இல்லாத ஆயுர்வேத நிரந்தர தீர்வுகள் எப்படி அமைது, இது குறித்து விரிவான விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்ரீ வர்மா ஆயுர்வேத மருத்துவமனையுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் கௌதமன் அவர்கள். தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம். முதல் கேள்வியே வந்து எல்லாருக்கும் தெரியும், பிரேக்குக்கு அப்புறம் நான் என்ன கேட்பேன் அப்படிங்கிறதே. டாக்டர், இந்த வீக் எங்கெல்லாம் கேம்ப்ல இருக்கீங்க? இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் நாளை வெள்ளிக்கிழமை ஈரோடில் நடக்கக்கூடிய மருத்துவ முகாமில் என்ன சந்திக்கலாம், நாளை காலை 9 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை ஈரோடில் என்னை நேரில் சந்தித்து மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். வர சனி ஞாயிறு 2 நாட்கள் கோயம்புத்தூர் பீலமேடு ராஜலட்சுமி நகர் அப்படிங்கிற இடத்துல நம்முடைய ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனை இருக்குது. அந்த மருத்துவமனையில் சனிக்கிழமையன்று காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரையும் ஞாயிற்றுக்கிழமையன்று காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரையிலும் என்னை நேரில் சந்தித்து மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். வாரத்தின் மற்ற நாட்களில் சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தலைமை மருத்துவமனையில் என்னை நேரில் சந்தித்து மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். மருத்துவ ஆலோசனை பெற விரும்புபவர்கள் கொஞ்சம் மருத்துவமனையை தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சுட்டு வந்துட்டிங்கன்னா அதிக நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது.
நிச்சயமா இதை சொல்லியே ஆகணும் டாக்டர். ஏன்னா நிறைய பேர் அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துட்டு வராங்க அப்படிங்கறதுனால பார்த்தோன்னே உள்ள வந்தோடனே ஒரு மலைப்பா இருக்கும், மச்சச்சோ இவ்வளவு பேர் இருக்காங்களே நம்ம எப்போ போகணும் அப்படிங்கறது தெரியாம. பட் நம்மளுக்கான தீர்வுகள் கிடைக்குது அப்படிங்கும் போது கொஞ்சம் பொறுமை காக்கலாம். அது மட்டும் இல்லாம குறிப்பிட்ட அந்த டைம் நம்மளுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைமுக்கே நம்ம போனா போதும். ஒரு ஒரு மணி நேரம் அதுக்கும் முன்னாடி போய் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படிங்கறது அவசியம் இல்லை. உங்களுக்கான டைமுக்கு வந்தீங்கன்னா கட்டாயமா ஒரு 10 மினிட்ஸ்லயோ ஒரு 1/2 hour கட்டாயமா டாக்டரை பார்த்துட்டு உங்களுக்கான எக்ஸசைஸ் என்ன, ஃபுட் ஹேபிட்ஸ் என்ன, எல்லாத்தையும் சேர்த்தே கத்துக்கிட்டு வந்துடலாம். ஸோ உங்களுக்கான ஒரே ஒரு நாள் நீங்க ஒதுக்குனீங்கன்னா போதும், உங்களுக்கான தீர்வுகள் அழகா உங்க வாசல்லே காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொடர்ச்சியா காலரும் இருக்காங்க டாக்டர், பேசலாம். வணக்கம். வணக்கம் கணேசன் சார், எங்கிருந்து பேசுறீங்க? சரிங்க சார், உங்க சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம் கணேசன் சார், சொல்லுங்க. சரி, என்ன வயசாச்சுங்க உங்களுக்கு? எனக்கு 43 ஆச்சுங்க. சரி, இதற்கான தீர்வு நான் சொல்லித்தரேன், தொலைபேசி வச்சிருங்க, தொலைக்காட்சி பாருங்க. இன்றைக்கு முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள், உடலுக்கு தேவையான சத்துக்களுடைய குறைபாடுகள், நேரடியாகவோ மறைமுகமாகவோ நரம்புகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இது எல்லாமே நீங்கள் சொல்லக்கூடிய பிரச்சனையை உங்களுக்கு கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. எரிச்சல்னு வரும்போதும் மரத்து போகின்ற தன்மைன்னு வரும்போதும் முழுக்க முழுக்க நரம்பு மண்டலங்களுடைய பாதிப்பு தான், அதில் சந்தேகமே இல்லை. ஏன் ஏற்பட்டது அப்படிங்கிற புரிதலை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா தான் இதை குணப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதே போல் ஏன் வந்து இந்த பிரச்சனை உடலில் ஏற்பட்டது, உடலியல் காரணமாக, மனவியல் காரணமாக அல்லது வியாதிகள் காரணமாங்கிறத புரிஞ்சுக்கிட்டோன்னா தான் இதை குணப்படுத்துவது மிக மிக சுலபம். கவலைப்பட வேண்டாம். நாளைய மறுநாள், அதாவது சனி ஞாயிறு 2 நாட்கள் நான் கோயம்புத்தூரில் தான் இருப்பேன். முடிஞ்சதுன்னா நீங்கள் என்னை நேரில் வந்து சந்திப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். மகாராஜ தைலம்னு சொல்லக்கூடிய எண்ணெய் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கடைகள், நாட்டு மருந்து கடைகள்லேயே உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஒரு 20 மில்லி அளவுக்கு மகாராஜ தைலத்தை எடுத்து சூடு செய்து உங்களுக்கு எங்கெல்லாம் எரிச்சல் வலிகள் இருக்கோ அந்த இடங்கள்லாம் நன்றாக தடவி கொஞ்சம் ஒரு 1.5 மணி நேரம் கழித்து வெந்நீரில் குளிக்க முடியுமான்னு பாருங்கள். மிக அழகாக உங்களுக்கு அந்த வேதனை குறைந்து விடுவதை பார்க்க முடியும். நீங்கள் கோயம்புத்தூரில் என்ன வந்து சந்திக்க முயற்சி பண்ணுங்கள். இந்த பிரச்சனையை நிரந்தரமாக எவ்வாறு குணப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நான் விவரமாக சொல்லித்தரேன், கவலைப்பட வேண்டாங்க. கணேசன் சார், டிஸ்பிளேல கோயம்புத்தூருக்கான நம்பர்ஸே வரும், ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வர சாட்டர்டே சண்டே உங்களால் என்றைக்கு முடியுமோ நீங்கள் போய் டாக்டரை வந்து நேர்லேயே மீட் பண்ணலாம். அண்ட் கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக சொன்னீங்கன்னா டாக்டர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஃபாலோ பண்ண வேண்டியது மட்டும்தான் நம்ம கடமை. ஃபாலோ பண்ணனா கட்டாயமாக தீர்வுகள் இருக்குது, கவலைப்பட வேண்டாம். தொடர்ச்சியாக வனிதாங்கிற காலரும் இருக்காங்க டாக்டர், பேசலாம். வனிதா மேம் வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்மா, கேக்குறதுக்கே வாய்ஸ் அப்படியே சுறுசுறுப்பா இருக்கு. உங்களுடைய கேள்வியை டாக்டர் கிட்ட கேளுங்கம்மா. வணக்கம்மா சார். வணக்கம்மா. எங்க வீட்டுக்காரர் ஒரு கை ஒரு கால் வர மாட்டேங்குது. ஓ, நல்ல வேலை போயிட்டு வந்தவர்தான். சரி, நைட் பார்த்தா ஒரு 12 மணி போல இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரிங்கம்மா. இப்போ ஒரு மாசம் ஆகுது சார். ம், எல்லா டாக்டரையும் காட்டிட்டேன். ம், ஆனா ஒண்ணும் மாத்தம் வரல. அவருக்கு எதனால இது ஏற்பட்டதுன்னு சொன்னாங்கம்மா? சரி, அதனால அவங்க ரத்தம் வந்து டெஸ்ட் பார்த்தது அவங்க அப்பாவுக்கு பரம்பரையா வந்துருக்காங்க. சரிங்கம்மா. அவருக்கு இப்ப என்ன வயசாச்சுங்கம்மா? அவருக்கு 40. சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க, இதற்கான தீர்வு சொல்லித்தரேன், தொலைபேசி வச்சிருங்க, தொலைக்காட்சி பாருங்க. பக்கவாதம் வருவதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்மா. ரத்தத்தில் இருக்கக்கூடிய உறைதல் தன்மையில் இருக்கக்கூடிய மாற்றம், மூளையில் இருக்கக்கூடிய இரத்த கசிவு, நரம்புகள் முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட, கழுத்துகள் சம்பந்தப்பட்ட, கால்கள் சம்பந்தப்பட்ட நரம்புகளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், இது எல்லாமே நமக்கு மிக கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி வெரிகோஸ் வெயின் இருந்து அதில் ஏதாவது இரத்தக்கட்டிகள் உருவாகி தேவையற்று மூளையில் போய் சேர்ந்திருந்தால் கூட நமக்கு அடைப்பை ஏற்படுத்தி விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனத்தோடு இதை கையாள வேண்டியது அவசியம்மா.
அதே போல் பக்கவாதம் அப்படிங்கிறது சீக்கிரம் குணமாகக்கூடிய நோயும் கிடையாது. குறைந்தது ஒரு 6 மாதமாவது தேவை. இயன்முறை சிகிச்சை தேவை. இரத்த உறைதலை தடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளுடைய உதவி தேவை. அது கூட நிச்சயமாக ரீஹாபிலிட்டேஷன் தெரப்பின்னு சொல்லக்கூடிய ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சைகள் தேவை. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், திங்கள்லேருந்து வியாழன் வரை 4 நாட்கள் வந்து நான் சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தலைமை மருத்துவமனையில் தான் இருப்பேன். உங்களுக்கு எப்போ நேரம் தோதுபடுகிறதோ அவரை கூட்டிகிட்டு உங்ககிட்ட இருக்க எல்லா மருத்துவ அறிக்கைகளையும் எடுத்துகிட்டு வந்து நேரில் சந்திக்க முயற்சி பண்ணுங்கள். நான் அவருக்கு உண்மையிலே என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது, எதனால் இந்த பக்கவாதம் ஏற்பட்டது, இதை எப்படி குணப்படுத்தணும் அப்படிங்கிறத விவரமாக சொல்லி கொடுக்குறேன். கவலைப்பட வேண்டாமா. கோடம்பாக்கம் நம்மளுடைய தலைமை மருத்துவமனை வாவூசி முதல் தெரு அப்படிங்கிற இடத்துல இருக்குது. எப்போ முடியுமோ நேரில் வந்து சந்திக்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கம்மா. நிச்சயமாக டாக்டர் ஸ்ரீவர்மா, ஆயுர்வேத மருத்துவமனையில் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுனா முக்கியமான காரணம் வந்து அந்த ரூட் காஸை நீங்கள் கண்டுபிடிக்கிறது தான். ஏன்னா இப்போது இவங்க ஹெரிடிட்டி மெத்தடில் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, இருந்தாலும் வேறு காரணங்கள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டா தீர்வு அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். தொடர்ச்சி இன்னொரு காலரும் இருக்காங்க, டாக்டர் பேசலாம். ஜீனத் மேம் வணக்கம். ஜீனத் மேம் வந்து ரொம்ப அவசரமாக கால் கட் பண்ணிட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே டாக்டர், நம்ம வந்து இன்னொரு காலரும் தொடர்ச்சியாக இருக்காங்க, பேசலாம். வணக்கம், யார் எங்கேருந்து அழைச்சிருக்கீங்க? ஓகே, கட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, லைன் கிடைக்கும் போது உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா நிச்சயமாக லைன் த்ரூ பண்ணுவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை தேவை. டாக்டர், நீங்கள் வெரிகோஸ் அல்சர்ஸ் வந்து மிகப்பெரிய பாதிப்பு கிடையாது வெரிகோஸ் வெயின்ஸோடது, பட் அதையும் தாண்டின இரத்த கட்டுகள் வந்து அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும்ன்றதை நீங்கள் அதிகம் தடவை சொல்லியிருக்கீங்க. என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் வரக்கூடும் டாக்டர்? சரி, ஆறாத புண்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக வெரிகோஸ் வெயினுடைய மிகப்பெரிய பாதிப்பு, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சில ஒரு வருடத்திற்கு முன்பு ஒரு பெரியவர் வந்திருந்தார். சாதாரணமாக அவர் வந்து ஒரு நின்று வேலை செய்யக்கூடிய ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய பெரியவர். 24 வருடங்களாக பார்த்திங்கன்னா அவர் காலில் வந்து 6 காயம். 3 முறை அவருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யும்போது ஒரு மாதம் 2 மாதம் அப்படியே குறையும், மீண்டும் ஏற்பட்டு விட்டது. வெரிகோஸ் மெயினுக்காக 2 முறை அறுவை சிகிச்சை செய்திருக்காரு, கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. அப்புறம் அவர் வரும்போது அவருக்கு நம்ம மருத்துவமனையில் நம்ம அளிக்கக்கூடிய பஞ்சகர்ம சிகிச்சைகளோடு சேர்ந்து சிகிச்சை குளித்த உடனே படிப்படியாக அவருடைய காயம் ஆறிவிட்டதை நம்ம பார்க்குறோம். எதற்காக இன்றைக்கி சொல்கிறோன்னா, இன்றைக்கு கால்களில் காயங்கள் ஏற்படும் போது அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்பவர்கள் நிறைய பேர், இது எப்படி இவ்வளோ மருந்து சாப்பிட்றேன், இவ்வளோ ஆயின்மெண்ட்டை போட்டுக்கிறேன், ஆப்ரேஷன் கூட பண்ணிட்டேன், இதில் கூட ஆறாத விஷயம் வந்து எப்படி ஆயுர்வேத சிகிச்சையில் ஆறும்னு நினச்சிக்கிறோம். ஆனால் மிகப்பெரிய தவறு. இன்றைக்கு நவீன மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு பெரும்பாலான ஆன்டிபயோட்டிக்ஸ் இன்றைக்கி நம்ம உடம்புல ரெசிஸ்டன்ட் ஆகிவிட்டது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. ஆனால் இயற்கை மருந்துகளை பொறுத்தவரையிலும் அதில் இருக்க காரணிகள் அனைத்துமே உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டி உடலுக்கு நல்லது செய்யக்கூடியவைகளாக இருக்கிறதுனால இந்த காயங்களை வேகமாக ஆற்றி விடுவதை பார்க்க முடியும். ஸோ ஆறாத காயங்கள் அப்படிங்கிறது வெரிகோஸ்வையினுடைய மிகப்பெரிய பக்க விளைவு. இரண்டாவது, இரத்த கட்டிகள் உருவாகும் போது இதயத்துக்கு சென்று ஏற்படுத்தக்கூடிய அடைப்புகள், நுரையீரலுக்கு சென்று ஏற்படுத்தக்கூடிய அடைப்புகள், மூளைக்கு சென்று ஏற்படுத்தக்கூடிய அடைப்புகள்னு 3 விதமான அடைப்புகள் மிக அதிகமாக நம்மை பாதித்து வர்றதை பார்க்குறோம். இதை குறைப்பதற்கான முயற்சிகளையும் நம்ம முழுமையாக எடுத்துக்கணும். மருந்துகள் மட்டும்தான் சிகிச்சைன்னு கிடையாது, உடற்பயிற்சிகள் இருக்குது, உணவு முறைகள் இருக்குது, தியான பயிற்சிகள் இருக்குது, உடலை சுத்தப்படுத்தக்கூடிய வெளிப்புறமாக செய்யக்கூடிய ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சைகள் இருக்குது, அட்டை விடுதல் சம்பந்தப்பட்ட சிகிச்சைகள் இருக்குது. இவையெல்லாம் மீறி நம்ம செய்யக்கூடியது தான் கடைசியாக நம்ம சொல்லக்கூடிய ஆயுர்வேத மருந்துகள். ஸோ இந்த 5 விஷயங்களையும் ஒன்றாக சேர்த்து ஒரு முறைப்படுத்தப்பட்ட சிகிச்சையாக நம்மளால் உபயோகப்படுத்த முடியும்னா மிக வேகமாகவே உடல் குணமடைந்து விடுறதை நம்ம பார்க்க முடியும். ஸோ பக்க விளைவுகளை பார்த்தும் பயப்பட வேண்டாம். ஏற்கனவே அறுவை சிகிச்சை செய்தாகிவிட்டது, இன்னும் குணமாகவில்லையேங்கிற கவலையும் வேண்டாம். 15 வருடம் 10 வருடமாக ஆறாத காயமாக இருக்கிறதுங்கிற ஒரு மன வருத்தமும் வேண்டாம். எதாக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய சிகிச்சையை முறைப்படி செய்து வந்தாலே உடலுடைய ஆரோக்கியம் மேம்பட்டு விடுவதை நம்ம பார்க்க முடியும். நிச்சயமாக டாக்டர், பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு ஆரம்பத்துலேருந்தே ஒரு சந்தேகம் இருக்கும், சர்ஜரி செஞ்சுட்டேன் அப்பே குணமாகலை, எப்படி ஆயுர்வேதத்தில் குணப்படுத்த முடியும், அதுவும் சர்ஜரியே இல்லாமல் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்திருக்கும். ஸோ சந்தேகம் இருந்த அத்தனை பேருக்கும் தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க டாக்டர். தொடர்ச்சி இன்னொரு காலரும் இருக்காங்க, நம்ம பேசிடலாம். வளர்மதி மேம் வணக்கம். பேசலாமா? எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேங்க. சரிங்க, உங்க சந்தேகத்தை கேட்கலாமா? எங்க வீட்டுக்கு வேலைக்கு வராங்க, அவங்களுக்கு பேசுறதுக்கு சிரமமா இருக்கு, உங்களை பத்தி தான் நான் சொல்றேன். சொல்லுங்கம்மா. அவங்களுக்கு வந்து மெனோபாஸ் டைம், அவங்களுக்கு ப்ளீடிங் ஆகுறது தனித்தனியா
இருந்தான். சரி. அப்புறம் வந்து அந்த பீரியட் ஆகும் போது பிரஸ்ட் வந்து பயங்கர பெயின் கொடுக்குது அப்படின்றாங்க. ஓ சரி. அதுக்கு ஏதாவது தீர்வு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஹாஸ்பிட்டல் நான் வந்து சொல்றதுக்குமே நான் சொல்லி சரிங்கம்மா, கவலைப்பட வேண்டாம், இதற்கான தீர்வு நான் சொல்லித்தரேன். தொலைபேசி வச்சிருங்க, தொலைக்காட்சி பாருங்க. சரி, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மெனோபாஸ் அப்படிங்கிறது நிறைய பெண்களுக்கு மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இயற்கை நிகழ்வாக இருக்கிறத பார்க்குறோம். சிலருக்கு அதிகமான உதிரப்போக்கு, சிலருக்கு அதிகமான வெள்ளைப்படுதல், சிலருக்கு மாதம் முழுவதும் உதிரப்போக்கு இருந்து கொண்டே இருப்பது, சிலருக்கு 3 மாதம் 6 மாதம் வராமல் இருப்பது, அப்புறம் 1 மாதம் முழுவதும் உதிரப்போக்கு மிக அதிகமாக இருந்து கொண்டே இருப்பது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளோடு இன்றைக்கு மெனோபாஸ் இருக்கிறத பார்க்குறோம். இப்போ மெனோபாஸை குறைக்க வேண்டும், அதனால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளை குறைக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து, அதற்கு மிகப்பெரிய மருந்துமா, 100 வேர்களை கொண்டிருக்கக்கூடிய அழகான ஒரு மருந்து தண்ணீர் விட்டான் கிழங்கு. அதற்கு தான் அதுக்கு சதாவரினே பேர். அவ்வளோ அழகாக இருக்கும், ரொம்ப இன்றைக்கு வந்து ஒரு அழகு செடியாக கூட நிறைய இடங்களில் வளர்க்கப்படுறதை பார்க்குறோம். மிகுந்த விலை மலிவான ஒரு உன்னதமான மருந்து அது. எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் எல்லா கடைகள்லையும் பொதுவாகவே கிடைக்கக்கூடிய ஒரு மருந்து. 20 கிராம் அளவுக்கு இந்த தண்ணீர் விட்டான் கிழங்குடைய சூரணத்தை எடுத்து 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீரில் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து 300 மில்லியாக குறைங்க. வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த கஷாயத்தை காலை 100, மதியம் 100, இரவு 100, 3 வேளை உணவுக்கு முன்பு 50 மில்லி பாலோடு சேர்த்து சாப்பிட முடியுமான்னு பாருங்கள். 100 நாட்கள் தொடர்ந்து இதை செய்துட்டு வாங்க. வலிகள், வேதனைகள், தேவையற்று ஏற்படுகின்ற உதிரப்போக்குகள், வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், கருப்பை வீக்கம் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள், மாதவிலக்கு நேரங்களில் ஏற்படுகின்ற மார்பக பகுதிகளில் ஏற்படுகின்ற குத்தல் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இவை அனைத்துமே படிப்படிப்படியாக குறைந்து உடல் ஆரோக்கியமடைந்து விடுவதை பார்க்க முடியும். தண்ணீர் விட்டான் கிழங்கு கஷாயம் நிச்சயமாக உங்களுக்கு மிகச்சிறந்த மருந்துமா, கவலைப்படவே வேண்டாம், இதை உபயோகப்படுத்துங்க. நிச்சயமா டாக்டர், தண்ணீர் விட்டான் கிழங்கு பால் கஷாயம் எப்படி செய்யணுங்கிறதையும் நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதனால என்ன பலன்கள் கிடைச்சதுங்கிறத நம்ம நேயர்களும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஈஸியான ஒரு மெத்தட், ஒரு 100 நாள் ஃபாலோ பண்ணாலே என்ன பிரச்சனைகள் வந்து எப்படி தீர்வு கிடைக்குதுங்கிறத நம்ம நேரே அடுத்து வந்து சொல்லிடுவாங்க. தொடர்ச்சி என்ன சி முத்துங்கிற காலரும் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? சரிங்க சார், டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வி கேட்கலாம். வணக்கம் முத்து சார், சொல்லுங்க. என்னங்க? என்ன வயசாச்சுங்க உங்களுக்கு? நல்ல வயத்துக்கு 3 வேளை சாப்பாடு சாப்பிடுறீங்களா? நான் சாப்பிடுறேன் சார். சரி, என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? நான் மொதல் சீரியல் வந்தேன் சார். இப்போ வந்து ஒரு வருஷம் மேல ஆச்சு வேலை போய், 1.5 வருஷம் ஆச்சு. சரிங்க ஐயா, இதற்கான தீர்வு நான் சொல்லித்தரேன், தொலைபேசி வச்சுருங்க, தொலைக்காட்சி பாருங்கள். ஐயா, நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு 2 விதமான பிரச்சனைகள் இருக்கலாம் ஐயா. ஒன்று வந்து சாதாரண மூட்டுகளுடைய தேய்மானம் சம்பந்தப்பட்ட நோய்கள், முடக்குவாதமாக இருக்கலாம், மூட்டு தேய்மானமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளால் ரொம்ப நேரம் நின்று செஞ்சதுனால வெரிக்கோஸ் வெயினுடைய பாதிப்புகளாக இருக்கலாம். 2வது முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய சவ்வு அழுத்தம் மற்றும் விலகல் சம்பந்தப்பட்ட கோளாறாக இருக்கலாம். ஒருவேளை அந்த மாதிரி விலகல் அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் படுத்தாலும் அமர்ந்திருந்தாலும் நடந்தாலும் என்ன செய்தாலுமே சவ்வு இழுத்து இழுத்து நம்ம பாதிப்புக்கு உள்ளாக்கி கொண்டே இருக்கிறத பார்க்க முடியும். இந்த 2 பிரச்சனையும் முறையாக நம்ம அணுகிக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமுங்க ஐயா. நீங்கள் மகாராஜ தைலம்னு என்ன, உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய மருந்து கடைகள், நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்கும். 30 மில்லி அளவுக்கு மகாராஜ தைலத்தை எடுத்து சூடு செய்து இடுப்பு முதல் கால் வரை பூசி 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து வெந்நீர் வைத்து குளிக்க முடியுமான்னு பாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வலிகளும் வேதனைகளும் படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதை நம்ம பார்க்க முடியுங்க ஐயா. 1 மாதமும் 3வது வெள்ளிக்கிழமை திருநெல்வேலியில் என்ன சந்திக்க முடியும், முடிஞ்சதுன்னா ஒரு முறை மருத்துவமனையை தொடர்பு கொண்டு பேசி இன்றைக்கு நான் திருநெல்வேலி வரேன், உங்களுக்கு ஒரு முன்பதிவை எடுத்துகிட்டு நேரில் வந்து என்ன சந்திக்க முடியுமான்னு பாருங்கள். இந்த பிரச்சனை நிரந்தரமாக எவ்வாறு தீர்க்க வேண்டும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். தற்பொழுது வெளிப்புறமாக மகாராஜ தைலத்தை தடவி வெந்நீர் வைத்து உத்தரம் கொடுங்க, உங்களுடைய வலிகளும் வேதனைகளும் நன்றாக குறைந்து விடுவதை நம்ம பார்க்க முடியும், கவலைப்படவே வேண்டாங்க ஐயா.
நிச்சயமா டாக்டர். தொடர்ச்சி இலங்கையில இருந்து மிஸ்ஸஸ் ரஜினிகாந்த் காலர் இருக்காங்க, பேசலாம். சொல்லுங்க மேம். வணக்கம் மேம், டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வி கேட்கலாம் மேம். வணக்கம் மா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்க மா. சரி. தொலைபேசி வச்சிருங்க, தொலைக்காட்சி பாருங்க. பொதுவாகவே இந்த மாதிரி கீழே விழுந்து தலைப்பகுதிகள் அடிகன் மேற்பட்டு வீக்கம்லாம் இருக்கு அப்படின்னா உடனடியாக ஒரு ஸ்கேன் செய்து கொள்வது ரொம்ப தேவை அப்படின்னு நான் சொல்லுவேம்மா. இப்போ நிறைய பேர் மூட்டு வலிகளோடு என்னை பார்க்க வரதை பார்க்குறேன், நிறைய பேர் முதுகுத்தண்டு அழுத்தம் ஏற்பட்டு நடக்க முடியாமல் நடந்து வரதை பார்க்குறேன். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஒரு 3 வருடத்திற்கு முன்பு நம்ம விழுந்தோம் சார், அப்போ அதிகமாக எனக்கு ஒன்றும் பிரச்சனை தெரியல, ஆனால் இப்போ பார்த்தா எனக்கு நடக்கக்கூட முடியல சார், ரொம்பவே சிரமமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி வருவதை பார்க்குறோம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த நரம்பு அழுத்தங்கள் நரம்புடைய பலவீனத்தை கடுமையாக மாற்றி வர்றதையும் பார்க்குறோம். அப்போ என்ன ஆகுது, நடக்க முடியாமல் ரொம்ப சிரமத்தோடு வர்றதையும் பார்க்குறோம். உங்களுடைய விஷயத்தில் என்னுடைய அட்வைஸ் வந்து, நிச்சயமாக நீங்கள் சென்று ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனோ சிடி ஸ்கேனோ எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப தேவைம்மா. ஏன்னா நம்ம கீழே விழும்போது தலைப்பகுதியில் அடிபட்டதாக இருந்தாலும் கூட உடனுடைய மற்ற உறுப்புகள், முதுகுத்தண்டோ மூட்டுகளோ தசைநார்களோ ஒழுங்காக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். ஒரு முறை நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேனோ அல்லது சிடி ஸ்கேனோ செய்து உடல் நன்றாக இருக்கிறது அப்படின்னு வந்ததுன்னா நமக்கும் ஒரு திருப்தி தானே. ஏன்னா இன்றைக்கு நம்ம ஒரு சிறு பிரச்சனையை கவனிக்காமல் விடும்போது அந்த பிரச்சனை நாளடைவில் பெரியதாகி பெரிய பிரச்சனையாக மாறிவிடக்கூடாது. தலை சம்பந்தப்பட்ட அடிபடக்கூடிய வாய்ப்புகள் இருப்பவர்கள் அனைவருக்குமே இது ஒரு பெரிய ஒரு சீரியஸான விஷயம், இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்வது நல்லது. தற்காலிகமாக உங்களுக்கு எந்த மருந்தையும் நான் சொல்லலை, நீங்கள் உடனே மருத்துவமனைக்கு சென்று ஒரு ஸ்கேன் செய்து மூளையுடைய செயல்பாடுகள், இரத்த குழாய்களுடைய மாற்றங்கள், முதுகுத்தண்டுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், போய் ஒரு ஸ்கேன் செய்துட்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா மருத்துவ அறிக்கைகளையும் நம்ம டிஸ்பிளேல கோடம்பாக்கத்துடைய நம்பர் வரதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வைங்க, அல்லது தொலைபேசியில் நம்முடைய மருத்துவமனையை தொடர்பு கொண்டு டாக்டர் பிரிசில்லா கிட்ட பேசணும்னு சொல்லுங்கள். அவங்க உங்ககிட்ட பேசி என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும், என்ன தகவல் இருந்தால் நல்லதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. கொஞ்சம் எடுத்துட்டு அந்த அறிக்கைகள் அனைத்தையுமே ஒரு வாட்ஸ்அப் மூலம் எனக்கு அனுப்பி வைங்க, என்ன தேவைங்கிறத விவரமாக நம்ம பார்ப்போம், கவலைப்பட வேண்டாமா. நிச்சயமாம், 9500946634 இல்லைனா 9500946355 இந்த ரெண்டு நம்பர்ஸில் ஏதாவது ஒரு நம்பர்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் வாட்ஸ்அப் அனுப்பலாம். ஃபஸ்ட்டு கால் பண்ணி டாக்டர் பிரசிலா கிட்ட பேசுங்க, அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் செய்து விடுங்க, அதுக்கு முன்னாடி போய் ஸ்கேன் பண்ணிவிடுங்க. டாக்டர் சொல்கிற மாதிரி இன் ஃபியூச்சர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேஃபர் சைடில் இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ ஸ்கேன் பண்ணிவிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க, கட்டாயமாக வந்து அதுக்கப்புறம் என்ன செய்யணுங்கிறத நம்மளுடைய டாக்டர்ஸ் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. தொடர்ச்சியாக தீபாங்கிற காலரும் இருக்காங்க டாக்டர், பேசலாம். தீபா மேம் வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சரிங்கம்மா, டிவி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டிவி வால்யூமை கம்ப்ளீட்டா குறைச்சிருங்க, குறைச்சிட்டு டாக்டர் கிட்ட போன்ல மட்டும் உங்களுடைய கேள்வியை கேளுங்க, சரிங்களா? ஓகே மேடம். சார் வணக்கம் மேம், நம்ம வெயிட் வந்து ஓவர் வெயிட்டா இருக்கு சார். ஓ சரி, ப்ளீஸ் சரியா ஆகுறது இல்ல சார், இரட்டல பீரியட்ஸ். சரிங்கம்மா, இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு முடி எல்லாம் வரது சார், டாடி மாதிரி முடியல. ஒன்றும் இல்லைம்மா, இதெல்லாம் சாதாரண பிரச்சனை தான். நீங்கள் முதல்ல மனதில் இருக்கக்கூடிய கவலையை விடுங்க,
என்ன தேவைங்கிறத நான் விளக்கமாக சொல்கிறேன். தொலைபேசி வச்சுருங்க, தொலைக்காட்சி பாருங்கள். ஸோ இன்றைக்கு உடல் எடை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஏறும்போது நம்ம அனைவருக்குமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சவால் எதுனா நம்ம உடல் எடையை எவ்வாறு குறைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் சவால். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கு எனக்கு எடை அதிகமாகிறது, மூட்டு வலி இருக்கிறது, என்னால் நடக்க முடியவில்லைன்னு ஒரு சாரை சொல்கிறதை பார்க்குறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி உணவை குறைக்க முடியல, எனக்கு அல்சர் தொந்தரவு இருக்குது அப்படிங்கிறத இன்னொரு சாரர் பார்க்குறோம். பொதுவாக உடல் எடை குறைப்பு அப்படின்னு வரும்போது உணவுகளை குறைப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறு. உணவுகளை குறைக்க குறைக்க இன்றும் உடல் எடை பெருத்து கொண்டே தான் போகும். நம்முடைய உடலுக்கு ஏற்றாற்போல உணவுகளை சேர்த்து கொள்ள வேண்டும். நம்ம மருத்துவமனையில் எப்போவுமே ஒரு உணவு திட்டம்னு ஒன்று கொடுப்போம். இந்த உணவு திட்டம் அப்படிங்கிறது சாப்பிடக்கூடாத பொருட்களை பற்றி அல்ல, சாப்பிட வேண்டிய பொருட்களை பற்றி. ஒரு ஒவ்வாமை இருக்குது, சாப்பிடக்கூடாத பொருட்களை விளக்குறோம், சரி. என்ன சாப்பிட்டால் அந்த ஒவ்வாமை நம்ம வீட்டிலிருந்து போகும், நம்ம உடலிலிருந்து போகும் அப்படிங்கிறதுல நம்ம கவனம் எடுத்தால் தானே நம்ம வந்து குணமாக முடியும், இல்லைனா எப்படி குணமாக முடியும்? ஸோ இயற்கை மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் உணவு திட்டங்கள், டயட் பிளான் அப்படிங்கிறது சாப்பிடக்கூடாத விஷயங்களை பற்றி மட்டுமல்ல, சாப்பிட வேண்டிய விஷயங்களை பற்றி மட்டும்தான். இரண்டாவது உடற்பயிற்சி. உடற்பயிற்சின்னு வரும்போது ஒரே நாளில் 5 கிலோமீட்டர் நடங்கன்னு யாராவது சொன்னாங்கன்னா மிகப்பெரிய தவறு. நம்முடைய உடலை படிப்படியாக பழகி நம்மால் முடிந்த அளவுக்கு தினசரி செய்யக்கூடிய உடற்பயிற்சிகள் உடல் எடை குறைய உதவும். மூன்றாவது, உங்களை பொறுத்தவரையிலும் நீங்களே சொல்கிறீங்க, மாத விளக்குகளில் இருக்கக்கூடிய கோளாறுகள். நிச்சயமாக இந்த கோளாறுகள் நம்முடைய உடலை பெரியதாகவே பாதித்து வருவதை பார்க்குறோம். ஸோ இதை மாற்றுவதற்கான முயற்சிகளையும் நம்ம செய்ய முடியுமான்னு பார்க்கணும். நீங்கள் நாளைய மறுநாளும் ஞாயிற்றுக்கிழமையும் நான் கோயம்புத்தூர்லதான் இருப்பேன். முடிஞ்சதுன்னா நேரில் வாங்க. நான் உங்களுக்கு என்ன உணவு பட்டியல் தேவை, உடல் எடையை குறைப்பதற்கு என்ன உணவு பட்டியல் தேவை, உடற்பயிற்சிகள் தேவை, மாதவிலக்கை சீராக்குவதற்கு மருந்தோ அல்லது உடற்பயிற்சிகளோ என்ன தேவை அப்படிங்கிறத விவரமாக சொல்லி கொடுக்குறேன். முடிஞ்சதுன்னா வர சனியோ அல்லது ஞாயிறோ என்னை நேரில் வந்து சந்திக்க முடியுமான்னு பாருங்கள். என்ன தேவைங்கிறத விவரமாக நான் சொல்லி கொடுக்குறேன். நிச்சயமா டாக்டர், உணவு பட்டியல் அப்படின்னு சொன்னோன்னா என்னெல்லாம் டயட் இருக்கணும்னு தெரியல அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் எல்லாருக்குமே. ஆனால் நம்மளுடைய உணவு பட்டியல் ரொம்பவே அழகாக இருக்கும் இல்லையா டாக்டர்? என்ன சூப் சாப்பிடணும், என்ன ஜூஸ் சாப்பிடணும், என்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், அதுக்கப்புறமா என்ன டிஃபன், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், அப்புறம் லஞ்ச், லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நடுவில் என்ன சாப்பிடணும், அப்புறம் லஞ்சுக்கும் டின்னருக்கும் நடுவில் என்ன சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ சாப்பாட்டு விரும்பிகள் யாராக இருந்தாலும் நம்மளுடைய டயட் பிளானை வந்து ரொம்பவே அழகாக ஃபாலோ பண்ணலாம். அது வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு டயட் பிளான் இல்லையா டாக்டர்? தொடர்ச்சி ஜெயிக்கும் பண்ணுற காலர் அப்புறமும் தீர்வு இருக்கு, அறுவை சிகிச்சை இல்லாமலும் தீர்வு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸா இருந்திருக்கும் நான் நம்புறேன். நிகழ்ச்சியில வந்து கலந்துட்டு நம்ம நேயர்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் விரிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் ரொம்ப நன்றி டாக்டர்.